கபசளி. இந்த கபசளி ஒருத்தருக்கு வரும்போது அதிகமான குளிர்ச்சியும் அதிகமான சிலோத்தமும் ஈரம் சேர்ந்து அடிக்கடிக்கு நமக்கு ஜுரம் வச்சிடும். திப்பிலி. இந்த திப்பிலி நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த திப்பிலி ஒரு 50 கிராம் எடுத்து லேசாக அனலில் வறுத்து எடுத்துக்கணுங்க. இது வறுத்து எடுத்துட்டு நைஸாக பவுடர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இது திப்பிலி பவுடர் இது பண்ணது. இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா இது போதுமான அளவுங்க. ஒரு சிட்டிக்கை திப்பிலி பவுடர் வந்து இந்த மாதிரி பசும்பால் ஒரு 100 மில்லி எடுத்துங்க போதும். நல்லா கொதிக்க வச்சு இந்த பவுடர் வந்து கொதிக்கும் போது அதில் போட்டுடணும். போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிங்க. வடிகட்டிட்டு இந்த நோயின் தன்மை பார்த்திங்கன்னா நைட்டில் தான் அதிகமாக நமக்கு தொல்லை பண்ணும், தூங்க விடாது. அப்போ வந்து இந்த பாலில் இது நம்ம கொதிக்க வச்ச பால் வடிகட்டி சாப்பிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட கப நோயும் சளியும் கரைய ஆரம்பிச்சிடும். இந்த அளவுங்கள்லாம் இப்போ பார்த்தோம். இது வந்து யார் யார் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இது சளி இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்லாம். தினசரி இரவில் தான் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த நோயினுடைய தாக்கம் அப்படி இருக்கும்போது இரவில் 3 நாள் எடுத்துக்கிட்டால் போதும், அல்லது 7 நாள் எடுத்துக்கிட்டால் போதும். இல்லை எனக்கு தொடர்ந்து 7 நாள் சாப்பிட்டு சரியில்லைன்னா படிப்படியாக நம்ம வந்து ஒன்று விட்டு 1 நாள் எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம இது சாப்பிட்டிங்கன்னா வந்தோம்னா இந்த நோயின் தாக்கம் முழுமையாக வெளிப்பாடு நமக்கு சரி வந்துடும். சளி வந்து மலம் வழியாகவும் கழிஞ்சிடும். இந்த பால் வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாதுங்க, மிக காரசாரமாக இருக்கும். இதே நேரத்தில் பசங்க ஒரு 3 வயசு பசங்களுக்கு நிறைய நெஞ்சு சளி இரும்பல் தொடர் இரும்பல் இருக்குது, வரட்டு இரும்பல் இருக்குது, அது எந்த இரும்பல் இருந்தாலும் இது சாப்பிடும்போது படிப்படியாக குறைஞ்சிடும். இந்த மாதிரி சளி பிரச்சனை இருக்கிற பிரச்சனைக்கு நெஞ்சு சளி, தொண்டலை இரும்பல், அதிகமான வறட்சி நிறைய இந்த மாதிரி பதிவுங்க போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க அது பாருங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலில் செட் செய்யவும்.